இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த காலை கவன் வார்த்தையின் மூலம் உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம். டுடே இஸ் ஜனவரி 25th டியூஸ்டே. இன்றைக்கி அந்த நான் லாசருடைய அந்த பகுதியை தான் பார்த்து கொண்டே வருகிறேன். ஆண்டவர் இன்னொரு முக்கியமான வார்த்தையை, வாக்கு தத்தத்தை, ஒரு உடன்படிக்கையை கொடுத்திருக்கிறார். அது யோவான் 16:40. ஜான் 11:40. Jesus said to her, "Did I not tell you that if you believed, you will see the glory of God?" இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் சொல்லவில்லையா? நான் சொல்லிட்டேன், நானே நித்திய ஜீவனமாக இருக்கிறேன், ஒருவர் மரித்தாலும் பிழைப்பான்னு சொல்லிட்டேன். நீ விசுவாசித்த தேவனுடைய மகிமையை காண்பாய் நான் உனக்கு சொல்லலையா? கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் பலமுறை நமக்கு சொல்லி இருக்கிறார், நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால், என்னை நம்பினால், என்னை நம்பினால் நீ மகிமையை காண்பாய். இஃப் யூ பிலீவ் மீ, யூ வில் சீ த க்ளோரி ஆஃப் காட். நீ இன்னும் தேவனுடைய மகிமையை காணாமல் இருக்கிறாயா? அல்லது நீ அவரை இன்னும் முழுமையாக விசுவாசிக்காமல் இருக்கிறாயா? இன்னும் போராட்டத்திலும் பிரச்சனையிலும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? சகோதரனே, சகோதரியே, கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆண்டவர் உன் போராட்டத்தை, உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் பதில் கொடுத்து உனக்கு உன்னை சமாதானத்தோடு வழி நடத்த விரும்புகிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசி, என்னை விசுவாசி என்று. ஆண்டவரை நோக்கி பார்த்து நீ விசுவாசிக்காமல் இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறாயா? அக்கம் பக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறாயா? மாறாக நீ இந்த உலகத்தை பார்க்காமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார், அவரை நோக்கி பாரு, அவரை நோக்கி பாரு. உனக்கு எட்டாத அறியாத பெரிய காரியங்களை அவர் உனக்கு தெரிவிப்பார். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். கட்டுகளால் இல்லை, வேதனையினால் இருக்கிறாயா? அல்லது வியாதியினாலும், பல பிரச்சனையினாலும், கடன் தொல்லையினாலும், சோர்வான காரியங்கள், குடும்பத்தில் நன்மையான காரியங்கள் நடக்காதனாலே சோர்வாக இருக்கிறாயா? அருமையான மகனே, மகளே, இயேசு மேலே நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, புறத்தனையோடு உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய முயற்சி செய், தீர்மானங்கள் எடு. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். நிச்சயம் உன் வாழ்க்கையிலே அவருடைய மகிமையை காண்பதற்கான காரியங்களை கர்த்தர் செய்வார், உன்னை கைவிடவே மாட்டார். செத்து நாளால் ஆகிவிட்டது, நாறுமே என்று சொன்னார். ஆனால் ஆண்டவர், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆகவே நாட்கள் கடக்கிறது, தாமதிக்கிறது என்று சோர்ந்து போகாமல் ஆண்டவரை இறுக்கமாய் பற்றிக்கொள். அருமையான சகோதரனே, சகோதரியே, நான் உனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறேன், அவரை பற்றி கொள்ளுங்க. பலவிதமான ஆலோசனை இந்த உலகத்தில் வரும், போராட்டங்கள் வரும். ஆனால் உன்னுடைய பார்வை, உன்னுடைய சிந்தனை எல்லாம் இயேசுவை நோக்கி இருக்குமானால் ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே, உன் குடும்பத்திலே ஒரு அற்புதத்தை அவர் செய்வார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லிதான் ஆண்டவர் லாஸ்ருவை உயிரோடு எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். நம்புங்க, அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் அவர் போதுமானவராக இருப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை நீ எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. அநேக சமயங்களிலே, போராட்டங்களிலே நாங்கள் மனம் சோர்வடைந்து விடுகிறோம் சாமி. ஆனால் நீ என்னை விசுவாசி என்று சொல்லி அழைத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயே உம்முடைய வார்த்தை நம்பி தங்களை ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவை நாமத்தில் விடுதலை ஆகட்டும். துதிகன மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. உனக்கு ஒரு உபகாரத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். டேக் கேர் அண்ட் காட் பிளெஸ்.